கொழும்பிலிருந்து வெளியாகும் மூன்று மொழி பத்திரிகைகளின் செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக அணிந்திருக்கிறோம். இந்த வகையில் முதல் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக் கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, புலிகளின் நினைவு கொண்டோரை உடனடியாக கைது செய்யுங்கள், போலீஸ் மா அதிபருக்கு சட்டத்தை நினைவுபடுத்தும் கமெண்ட் என்ற தலைப்புகள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதாவது, யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதாக தெரிவித்து வடக்கு கிழக்கில் ராணுவ முகாம்களின் முன்பாக புலிகளின் பதாதைகளை ஏந்திக் கொண்டு புலிகள் நினைவு கூறப்பட்டனர். இது இனவாதத்தினை வலுவாக்கும் செயற்பாடாகும். எனவே வடக்கு கிழக்கில் புலிகளை நினைவு கொண்டவர்களுக்கு எதிராக போலீஸ் மா அதிபர் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்வில வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் 24 ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டனர், 13 என கயந்த கூறியதை திருத்தினார் கெஹெலிய என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் மாவீர தின நிகழ்வுகள் பாதுகாப்பு அமைச்சின் பதில் என்ன? போராடுவோம், ராவண பலிய எச்சரிக்கை என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது, பிரபாகரனை நினைவு கூறலாம், அதில் என்ன தவறு இருக்கின்றது? மகிந்த அணியின் எம்பி வாசுதேவ நாணயக்கார கேள்வி என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விஜய் வீரவை நினைவு கூற முடியும் என்றால் ஏன் பிரபாகரனை நினைவு கூற முடியாது என கேள்வி எழுப்பும் வாசுதேவ நாணயக்கார எம்பி, மாவீரர் அனுஷ்டிப்பு என்ற போர்வையில் தனி தமிழ்நிலத்தை அனுஷ்டிப்பதை எதிர்கொண்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கேரள குழுவுடன் இணைந்து வடக்கில் பல கொலைகளை செய்து ரவிராஜ் கொலை வழக்கில் RSS ஆட்சி சாட்சியம் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக் கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, கடத்த மாட்டோம் கொல்ல மாட்டோம் பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம் பிரதமர் ரணில் கூறுகின்றார் என்ற தலைப்பின்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதாவது, ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் அரசாங்கத்தை விமர்சிக்கும் போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தாமல் கடத்தி செல்லாமல் அரசாங்கமும் அவர்களை கருத்தின் மூலம் விமர்சிப்பதில் எந்த சிக்கலும் கிடையாது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய தினம் சபையில் தெரிவித்ததாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2 ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு ரயில்வே தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் 270 விகாரைகள் உடைப்பு, பிக்குகளை அங்கு மொழ்குடியேற்றுங்கள், ராவண பலிய வலியுறுத்து என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது, புதிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பை வெளியிடும் எதிர்ப்பு கூட்டங்களை நடத்தியுள்ளதாக ராவண பலிய அமைப்பின் செயலாளர் இத்தேகத்த சத்தாதீச தீரர் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் தின அனுசரிப்புகள் தொடர்பில் நேற்று திங்கட்கிழமை சபையில் கடும் எதிர்ப்பை வெளியிட்ட ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் எம்பியான திருணும் அமனுகம அனுராதபுரத்திற்கு அப்பால் தனிநாடு ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையை எடுத்துக் கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, தமிழ் ஊடகவியலாளர்களின் படுகொலைகளை விசாரித்து நீதி வழங்க வேண்டும் அரசு, நாடாளுமன்றத்தில் நேற்று சரவணபவன் எம்பி வலியுறுத்து என்ற தலைப்பின்கள் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதாவது, ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட அனைத்து தாக்குதல்கள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், கொல்லப்பட்ட கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான அனைத்து வழக்குகளும் விசாரிக்கப்பட வேண்டும், குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலைக்கு பின்னால் இருந்த அரச படைகள் மற்றும் ஒட்டுக்குழுக்கள் தொடர்பான விடயங்கள் வெளிக்கொணரப்பட வேண்டும் எனவும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் நேற்றைய தினம் சபையில் வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டமைக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள மகிந்த அணி வடக்கு என்ன தனிநாடா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்கள் அரசை விமர்சித்தால் அரசும் ஊடகங்களை விமர்சிக்கும் சபையில் தெரிவித்தார் பிரதமர் ரணில் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்கள் கடத்தல், கொலை மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல் போன்ற அடக்குமுறை சம்பவங்கள் தற்போதைய ஆட்சியில் இடம்பெறாவிட்டாலும் கூட ஊடகங்கள் மீது அடக்குமுறையின் இன்னும் ஒரு போக்கு காணப்படுகின்றது என எதிர்க்கட்சியின் பிரதம குரோடாவும் JVPயின் தலைவருமான அன்புக்குமார திசாநாயக்க நேற்றைய தினம் சபையில் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் உணர்வுகளை சிங்கள மக்களிடம் கொண்டு செல்வதில்லை சிங்கள அலைவரிசைகள் ஆதங்கம் வெளியிட்டார் டலாஸ் எம்பி என்ற தலைப்பின் குழுமுறை செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது, சிங்கள அலைவரிசைகள் தமிழ் மக்களின் சுகதுக்கங்கள் மற்றும் உணர்வுகளை சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதை காண முடியவில்லை என்று
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாலஸ் அழகப்பெருமை நேற்றைய தினம் சபையில் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளே இன்றைய சுடரளி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக் கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, தொகுதி மக்களுக்கு உதவுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 1,00,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது என்ற தலைப்புகள் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. மேலும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்கள் மீது நடத்தும் போக்கு ஆபத்தானது, அருள்குமார திசாநாயக தெரிவிப்பு என்ற தலைப்புகளும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை எடுத்துக் கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக, வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக நாடளாவிய ரீதியில் வைத்தியர்கள் போராட்டம் என்ற தலைப்புகள் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. மகிந்த அணியால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் தலைமையில் அரச தரப்பு கூட்டம் இன்று என்ற தலைப்பின் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வாகன தண்டப்பணம் செலுத்த 1 வருட காலக்கெடு வழங்க போக்குவரத்து அமைச்சு தீர்மானம் என்ற தலைப்பின் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய லங்காதீப பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. நல்லது நேர்களே, இத்துடன் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்ளும் வரை விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.